பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நாராயண் 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 நாராயண். என்ன மகிஷா, எப்படி இருக்கிறது இந்திரபோகம்? என்ன சொல்றேன் நாரதரே, எதிரே சோமபானம், இருபக்கமும் தேவமாதர்கள், இரவுக்கும் பகலுக்கும் எனக்கு வேறுபாடே தெரியவில்லை. இந்த பதவியை நான் விடப்போவதில்லை. விடக்கூடாது. இந்த சுகவாழ்வு உலக்கு என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னோடு பேச வந்தேன். நான் அந்த உரைக்கு சொன்னேன் அல்லவா, என்ன திருமூர்த்திகளும் ஒன்று சேர்ந்தாலும் உன்னை அழிக்க முடியாது என்று. ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? சிவனும் விஷ்ணுவும் தற்போது சக்தி இழந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் சக்தியை கொடுக்க வேண்டும் என்று சனகாதி முனிவர்கள் ஆதிபராசக்தியை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவம் பூர்த்தி அடைந்து ஆதிபராசக்தி தோன்றிவிட்டார், சிவனும் விஷ்ணுவும் புது பலம் பெற்று உன்னை அழித்து விடுவார்கள். இதற்கு என்ன பெரிய யோசனை? சனகாதி முனிவர்களின் அவம் பூர்த்தி அடைந்தால் தானே ஆதிபராசக்தி தோன்றுவாள். அதற்கு முன் அந்த முனிவர்களையே ஒழித்து விட்டார். என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? என்ன செய்து விட்டேன்? சனகாதி முனிவர்கள் தவம் பூர்த்தி அடைந்து சிவனும் விஷ்ணுவும் சக்தி பெற்று இவனை அழித்து விடுவார்கள் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவனும் விஷ்ணுவும் இவனை அழிப்பதாவது. நன்றாக புரிந்து கொள். சகல ஜீவராசிகளுக்கும் சக்தி அளிக்கும் அந்த ஆதிபராசக்தி ஒருவள்தான் இவனை அழிக்க முடியும். அப்படி இருக்கும் போது அந்த ஆதிபராசக்தியே வர வேண்டும் என்று தவம் இருக்கும் முனிவர்களை ஏன் அழிக்க சொன்னீர்கள்? அங்குதான் இருக்கிறது ரகசியம். இந்த மகிஷாசுரன் சென்று சனகாதி முனிவர்கள் மீது கை வைக்கட்டும். தன்னையே நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் தன் குழந்தைகள் அழிவதை பார்த்துக் கொண்டு தாய் பொறுமையோடு இருப்பாளா? பொறுத்திருந்து பார். வணக்கம் தாயே. ஒவ்வொரு ரத்த துளியிலும் ஒவ்வொரு மகிஷாசுரன் உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கிறான். அவன் உடலில் இருந்து வழியும் ரத்தம் அனைத்தையும் நீ குடித்து விடு. ஆணை.
சனகாதி முனிவர்களே, உங்கள் தவத்திற்கு மெச்சினேன். உங்கள் கோரிக்கை நிறைவேறும். பிரம்மாதி தேவர்களே, என் சக்தியிலிருந்து இரண்டு அம்சங்கள் வைகுண்டத்திலும் தட்சன் வீட்டிலும் தோன்றுவார்கள். அவர்களை முறையே விஷ்ணுவும் சிவனும் அடைந்து அவர்கள் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார்கள். கவலையை விடுங்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. மன்னா, ஆதி பராசக்தி மகிஷாசுரனோடு யுத்தம் செய்த அந்த ஒன்பது நாட்களையும் நவராத்திரியாகவும், அவனை வதம் செய்த பத்தாவது தினத்தைத்தான் விஜயதசமியாகவும் நாம் இப்போதும் கொண்டாடுகிறோம். ஆஹா, தேவியின் வீரத்தை என்னவென்று புகழ்வது? ஐயனே, ஆதி பராசக்தியின் அம்சங்களில் ஒன்று தட்சனின் வீட்டில் தோன்றியதாக சொன்னீர்களே. தட்சன் எப்போதுமே சிவபெருமானுக்கு விரோதி என்று அல்லவா சொல்லுவார்கள்? தவறு, தவறு. ஆதியில் தட்சன் சிவபக்தனாகத்தான் இருந்தான். அன்னையின் அம்சம் தாட்சாயணி என்ற பெயரோடு அவன் வீட்டில் வளர்ந்து மங்கை பருவம் அடைந்து கணவனுக்காக காத்திருந்தாள். நாரதரே, இதென்ன முறையற்ற செயல்? தாங்கள் என்னை வணங்குவதா? தாயே, என்னையுமா சோதிக்கிறீர்கள்? தட்சன் செய்த தவத்தின் பயனால் தோன்றியுள்ள தங்களை அறிய எனக்குமா தெரியாது? அம்மா, பலமிழந்திருக்கும் பரமேஸ்வரனை மணந்து அவருக்கு பலமளிக்க வந்துள்ள பராசக்தியின் அம்சம் அல்லவா தாங்கள்? நாரதரே, உமக்கு தெரிந்துள்ள இந்த உண்மை என் தந்தையாருக்கு தெரியவில்லையே. என்ன இது? மகா சிவபக்தராகி தட்சனுக்கா தாங்கள் ஆதிசக்தியின் அம்சம் என்பது தெரியவில்லை? இல்லை. தாயே, தாங்கள் மனது வைத்தால் உங்கள் அவதார நோக்கத்தை தட்சனுக்கு தெரியப்படுத்தி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விடலாமே. நாரதரே, நான் எடுத்திருப்பது மானிட பிறவி. இந்த பிறவைக்கு உண்டான விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். என்னம்மா இது? தரணிக்கெல்லாம் தாயான தங்களையுமா அந்த விதிமுறைகள் கட்டுப்படுத்தும்? கட்டுப்படுத்தும் என்றா சொன்னேன்? கட்டுப்பட வேண்டும் என்றுதானே சொல்கிறேன். நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு பெண் தன் தந்தையிடம் சென்று எனக்கு மனம் முடித்து வையுங்கள் என்று கேட்கலாமா? அதிலும் என்னை ஒரு சாதாரண பெண்ணாக நினைத்துக் கொண்டிருக்கும் என் தந்தையிடம் சென்று எனக்கு ஈசனை மனம் முடித்து வையுங்கள் என்று கேட்டால் அவர் என்ன நினைப்பார்? அம்மா, தாங்கள் பராசக்தியின் அம்சம்தான் என்பதை அவருக்கு புரிய வைத்து விட்டார்? புரிய வைப்பது யார்? ஏன், அந்த தகுதி எனக்கில்லை என்று நினைக்கிறீர்களா? முயன்று பாரும். சிம்போ மகாதேவ. நாராயண், நாராயண். ஆஹா, நாரத முனிவரே, வர வேண்டும், வர வேண்டும். அவருங்க, ஏது இப்படி திடீருக்கு? நான் என்ன, பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. என்னை தேடிய? அதில் சந்தேகம் என்ன? எதற்காக? அதெல்லாம் பிறகு இருக்கட்டும். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உலகில் யாருமே அடைய முடியாத பாக்கியத்தை அடைந்திருக்கும் நீ இன்னும் எதை வேண்டி ஈசனை பூஜித்துக் கொண்டிருக்கிறாய்? முனிவரே, என் மகள் தாட்சாயணியின் அழகுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை வேண்டித்தான் பூஜிக்கிறேன். நன்றாக இருக்கிறது. மாப்பிள்ளையிடமே மாப்பிள்ளை கேட்கிறாயே தட்சா. மாப்பிள்ளையிடம் கேட்கிறேனா? என்ன நாரதரே, நான் சிவபெருமானிடம் அல்லவா கேட்கிறேன். அந்த சிவபெருமானையே மாப்பிள்ளையாக அடையக்கூடிய அதிர்ஷ்டசாலி அப்பானே. நாரதரே, உம்முடைய பரிகாசத்திற்கு நான் தானா அகப்பட்டேன்? இது நினைத்து பார்க்கக்கூடிய விஷயமா? நான் எங்க? சர்வசக்தி படைத்த சிவன் எங்க? சிவனாவது சக்தியாவது, அது எந்த காலத்தில்? இப்போது சிவன் நிலை என்ன? என்ன? தற்போது சிவன் சக்தி இழந்து கிடக்கிறார். சிவனா? உன் மகளை பத்தியே புரிந்து கொள்ளாத நீ சிவனை பத்தி எங்கே புரிந்து கொள்ள போகிறாய்? என்ன நாரதர், என் மகளை பற்றி நான் புரிந்து கொள்ளவில்லையா? ஆமா, யார் உன் மகள்? தாட்சாயணி. அந்த தாட்சாயணி நீ நினைப்பதை போல் சாதாரண பெண் அல்ல. அகிலத்தை எல்லாம் ஆட்டி படைக்கும் ஆதிபராசக்தியின் அம்சம் தெரிந்து கொள். என் மகள் ஆதிபராசக்தியின் அம்சம்? ஆமா, அவளை நீ சிவனுக்கு மனம் முடித்து கொடுத்தால்தான் சிவன் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார். Thank you.
என்ன இவன் மீசையை முறுக்குகிறான்? நாரதரே, கொஞ்சம் எப்படி வாரம்? நாரதரே, நீர் இப்போது என்னிடம் சொன்னதை நான் அப்படியே திருப்பிச் சொல்லுகிறேன். அது சரியா இருக்கிறதா பாரம்? தாட்சாயணி ஆதிபராசக்தியின் அம்சம். ஆமா, அவளுக்கு நான் தகப்பன். ஆமா, அவளை மணந்தால் தான் சிவனுக்கு பலம். ஆமா, நான் மறுத்துவிட்டால் சிவனுக்கு சக்தி இல்லை. ஆமா, அப்படியானால் அந்த சிவனுக்கே சக்தி அளிக்கக்கூடிய மாபெரும் சக்தி என் கையில் இருக்கிறது. சரிதானே? ஆமா. அரே மனிதர்களே, வருங்களா? இப்படி எடுத்து எறியுங்கடா இந்த சிவலிங்கத்தை. இனியும் சக்தி வேண்டும் என்று சிவனை வணங்கி பயன் என்ன? என்னை வணங்க வேண்டியவன் அல்லவா இத்தனை நாளும் நான் வணங்கி வந்திருக்கிறேன். என்ன முட்டாள்தனம்? என்ன எதிர்பாராத திருப்பம்! அம்மா, இங்குதான் இருக்கிறீர்களா? ஆமா, எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பார்த்தீர்களாம்மா, நான் எப்போதுமே கலகத்தில் ஆரம்பிப்பேன், நன்மையில் முடியும். இப்போது நன்மையில் ஆரம்பித்தேன், கலகத்தில் முடிந்து விட்டது. இனிமேல் இவன் தங்களை சிவனுக்கு கொடுப்பானா? ஏன், சிவலிங்கத்தையே எடுத்து அறிய சொல்லிவிட்டானே. எடுக்கட்டும், பார்க்கலாம். நீங்கள் செல்லுங்கள். நல்லது தாய். நான் எடுக்கட்டுமா? உன்னால் முடியுமா? முயற்சிக்கிறேன். எங்க? எடுத்து விட்டேன். இதை எங்கே வைக்க வேண்டும்? இனியும் இதற்கென்று ஒரு இடமா? யார் கண்டலும் படாத இடமாக பார்த்து தூக்கி எறிந்து விடு. சரி. புத்துணர்வும் புதிய சக்தியும் எனக்குள் ஊர்த்தெடுத்து விட்டது. இத்தனை காலமாக சிவத்தில் சக்தி அடக்கம், இப்பொழுது சக்திக்குள் சிவனடக்கம். சக்தியும் சிவமும் இரண்டர கலந்து விட்டது. ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். பார்த்தீர்களா, நான் சொன்னதை நம்ப மறுத்தீர்களே. நேற்று வரை என்னை கண்டதும் எழுந்திருந்து வணங்கியவன், இன்று என் தந்தையாகிய உங்களை கண்டதும் நின்றவன் உட்கார்ந்தது மட்டுமல்ல, கால் மேலும் கால் போட்டு விட்டான். இன்று நாம் அந்த காரியம் நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. மைந்தா, ஒரு தட்சனோடு நான் பேசுகிறேன். சகல நன்மைகளும் உண்டாகட்டும். ஓய் பிரம்மா, சிவன் சக்தியை இழந்து விட்டான், நீர் புத்தியை இழந்து விட்டீர். எப்படி இல்லாவிட்டால்? ஆதிசக்தியை மகளாக அடைந்திருக்கும் எனக்கு நீர் ஆசீர்வாதம் செய்வீரா? நீங்கள் அத்தனை பேரும் என்னிடமெல்லாம் ஆசி பெற வேண்டும். கணத்துக்கு கணம் கர்ப்பம் விஷம் போல ஏறிக்கொண்டே இருக்கிறது.
எனக்கு நம்பிக்கை இல்லை. சற்று பொறு மகனே, நமக்கு காரியமாக வேண்டும் அல்லவா? தட்சா, நீ சொல்லியது போல் உன்னுடைய ஆசையை மட்டுமல்ல, அகிலமெல்லாம் நலம் பெற உன்னுடைய சம்மதத்தையும் பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் அனைவரும் உன் வீடு தேடி வந்திருக்கிறோம். அப்படி வரும். எதற்கு என்னுடைய சம்மதம்? உன் மகளின் திருமணத்திற்கு நீதானே சம்மதம் கொடுக்க வேண்டும். என் மகள் திருமணத்திற்கு சம்மதம் அளிக்க நான் என்றுமே தயாரா இருக்கிறேன். மாப்பிள்ளையார் கைலாச வாசனான சிவபெருமான் தான். அப்படி இருக்கும் போது அவர் இல்லாமல் நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்களே. நாங்கள் பெண் கேட்கத்தானே வந்திருக்கிறோம். பெண் கேட்கத்தான் சிவன் ஏன் வரவில்லை என்று கேட்கிறேன். சிவபெருமான் இங்கு வருவதா? இங்கு வருவது மட்டுமல்ல, என்னை வணங்கியும் தீர வேண்டும். என்ன சொல்லுகிறாய் தட்சா? மும்மூர்த்திகளின் முதல் மூர்த்தி உன்னை வணங்குவதா? அவ்வளவு பெரிய மூர்த்திக்கு வேறு பெண்ணை பார்த்து மனமுடித்து வையுங்களே. போய்விடுவோம். தட்சா, நீ அறிந்துதான் பேசுகிறாயா இல்லை அறியாமல் உளறுகிறாயா? உன் மகள் தாட்சாயணியை மணந்தால் தானே சிவன் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார். நிலைமை அப்படி இருக்கும் போது சிவன் என்னை வணங்குவதில் என்ன தவறு? நீ சிவனுடைய நிலையை நினைக்கிறாயே தவிர உன் மகளுடைய நிலைமையை நினைத்து பார்த்ததாக கூட தெரியவில்லையே. என்ன 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 என் மகளுடைய நிலைமை? ஆதிசக்தியின் அம்சமான அவளுக்கு சிவனை தவிர வேறு யாரை இனி மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்க முடியும்? ஓய் பிரம்மா, என்னை என்ன சிறுபிள்ளை என்று நினைத்து பேசுகிறீரா? எனக்கு தெரியும், என் மகள் எவனை மணந்தாலும் அவன் இனி சிவன் தான். கேவலம் ஒரு சத்திரிய விஸ்வாமித்திரன் தன்னுடைய தவலுமையால் ஒரு புதிய லோகத்தையே உண்டாக்கிவிட்டான். ஆதிசக்தியையே மகளாக அடைந்திருக்கும் நான் நினைத்தால் ஒரு புதிய சிவனையே உண்டாக்கி விடுவேன். அப்படிப்பட்ட நிலைமைக்கு என்னை வரவிடாமல் அந்த பழைய பரமசிவனை உடனே வந்து பணிந்து பெண் கேட்க சொல்லும். தந்தையே, யார் யாரை வணங்குவது என்ற சராதரம் இல்லையா? சராதரம் அறிந்துதான் பேசுகிறேன். மாமனார் காலில் மாப்பிள்ளை விழுவதில் என்ன தவறு? மாப்பிள்ளை மாமனார் உறவெல்லாம் திருமணத்திற்கு பிறகுதானே ஆரம்பமாகிறது. ஒரு மணமகன் மணமகளின் தகப்பனை பார்த்து உங்கள் மகளை எனக்கு மணம் முடித்து வையுங்கள் என்று மண்டியிட்டு கேட்பது சம்பிரதாயத்திற்கு புறம்பல்லவா? சக்தியற்ற சிவனுக்கு சம்பிரதாயம் என்ன? உங்கள் முடிவு. அந்த சிவன் என்னை வணங்கினால்தான் உன்னை அவனுக்கு மனம் செய்து. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அனுமதியோடு என்னை மணந்தால் தான் அவருக்கு சக்தி வரும் என்பது இல்லை. உங்களை மீறி என்னை மணந்து கொண்டாலே அவருக்கு சக்தி வரத்தான் செய்யும். என்னை மீறி உன்னை மணக்க அவன் முன் வரலாம், ஆனால் நீ என் மகள், என்னை மீறி விடுவாயா? தந்தையை மீறமாட்டேன். அந்த தந்தையிடம் தோன்றியுள்ள தான் என்ற அகந்தையை மீறுவேன். தான் வணங்கிய தெய்வம் தன்னையே வணங்க வேண்டும் என்ற உங்கள் ஆணவத்தை மீறுவேன். தாட்சாயணி, இப்படியெல்லாம் என்னை மீறி அந்த ஈசனிடம் போய் விடுவாயா? அப்படி போவது பெண்ணுக்கும் பிறந்த வீட்டுக்கும் கேவலம் என்பது எனக்கு தெரியும். அந்த ஈசனை இங்கு வருவார். உங்கள் கண்ணெதிரிலேயே என்னை கைலாயத்திற்கு எடுத்து செல்வார். அந்த சக்தி அவனுக்கே. அறியாமல் பேசுகின்றீர்கள். எந்த கணத்தில் சிவலிங்கத்தை தொட்டேனோ அந்த கணமே அவர் சக்தி பெற்றுவிட்டார். இரண்டாக பிரிந்திருந்த சக்தியும் சிவமும் அன்றே ஒன்றாகிவிட்டது. தாட்சாயணி, அப்படி அவன் சக்தி பெற்று விட்டது உண்மையானால் இப்பொழுது இங்கே வரட்டும் பார்க்கலாம். வந்துவிட்டால் வரட்டும் பார்க்கலாம்.